ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பூர்ண கொழுக்கட்டை அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கேன். அதை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில பேர் அச்சு வச்சு எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்கிறதுன்னு சொல்லித்தர சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி, மூணு வகையான அச்சு யூஸ் பண்ணி எப்படி பூர்ண கொழுக்கட்டை தயார் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டே பூர்ணம் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாகு வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் நார்மல் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய வெள்ளத்தில் மண் தூசியில் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல நயமான வெல்லம், அதனால் நான் வடிகட்டாமல் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பாகு பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக இது வந்து கொதிச்சுட்டு நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரும்போது இதில் 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கடலைப்பருப்பு வச்சு கூட நம்ம வந்து பூர்ணம் தயார் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சுருப்போம். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தேங்காய் பூர்ணம், கடலைப்பருப்பு பூர்ணம், இது ரெண்டுமே ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இது தண்ணியாக இருக்குல்ல, இது நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கெட்டியாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆரம்பிச்சுடுங்க. அடுத்து மேல் மாவு தயார் பண்ணுறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மலான பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் கடை மாவு, வீட்டு மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் தேவையான அளவு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஆரம்பத்தில் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க. இது லேசாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது மூடி போட்டு மூடிட்டு இது வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை கை வச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம அச்சு வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரு 2-3 வெரைட்டி அச்சு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எந்த அச்சு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அச்சில் நல்லா வந்து எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொழுக்கட்டையை வெளியில் எடுக்கும்போது அது சுலபமாக டீமோல்ட் ஆகி வரும். அடுத்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துகிட்டு இது போல் நல்லா அமுத்தி விட்டு பிளேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எந்த அளவுக்கு நல்லா அமுத்துறமோ அந்த அளவுக்கு அந்த அச்சு இந்த மாவில் நல்லா பதிஞ்சு வரும். இதே போல் இந்த பகுதிக்கும் பண்ணிடணும். ரெண்டு சைடும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு வச்சுட்டு இது போல் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இது உள்ள 1 ஸ்பூன் அளவு பூர்ணம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூர்ணம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். பூர்ணம் வச்சதுக்கப்புறமா இது நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவை வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட மாவு எக்ஸஸாக இல்லாத மாதிரி பார்த்து எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த அச்சை ஓப்பன் பண்ணலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக அந்த அச்சை அதில் பதிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இந்த கொழுக்கட்டையை மோல்டுலேருந்து வெளியில் எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சுலபமாக எடுக்க வந்துருச்சு. இதே போல் இன்னொரு சின்ன அச்சு இருக்குது, அதுக்கு சேம் மெத்தடு தான். பாருங்கள், இந்த அச்சு தான், அது சின்னதாக ஒரு பூ ஷேப்பில் இருக்குல்ல. இதுலேயும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வச்சுட்டு பூர்ணம் வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவை வெளியில் எடுத்துட்டு நம்ம கொழுக்கட்டையை வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான், இது ரெண்டுத்துக்குமே சேம் மெத்தடு தான். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வெளியில் எடுக்க வந்துடுச்சு. இதையும் வேறு பிளேட்டில் வச்சுட்டு அடுத்து இது போல் கூம்பு வடிவில் மோதகம் மாதிரி ஒரு கொழுக்கட்டை அச்சிருக்குல்ல, இதில் வந்து அதே மாதிரி தான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க மேல் மாவை சின்னதாக உருண்டையாக உருட்டிட்டு இது போல் வச்சுக்கோங்க. நல்லா இது போல் டைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அந்த அச்சு மாவில் எல்லா இடத்துலையும் ஒட்டணும். கையில் வேணும்னா எண்ணெய் இல்லைனா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது போல் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும்.
இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்தை ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இந்த மாவை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சுலபமாக இதை வெளியில் எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம நார்மலாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னலான அச்சு, இதுலேயும் அதே போல் தான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மேல் மாவை சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சுட்டு நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு வச்சு கூட நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் எண்ணெய் தொட்டுட்டு இது போல் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வரும். அடுத்து இதில் பூர்ணம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா வந்து அழுத்தி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும் நம்ம வேக வைக்கும்போது. அவ்வளோதான், இப்போ இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் வச்சுருக்க எல்லா அச்சுலேயுமே ரெண்டு ரெண்டு கொழுக்கட்டைகள் செய்திருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு இட்லி பிளேட்டு, அப்படி இல்லைன்னா இடியாப்பம் பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது போல் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுக்கலாம். நம்ம நார்மல் இட்லி அவிப்போம்ல அதே மெத்தடு தான். இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த கொழுக்கட்டைகளை வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா கொழுக்கட்டைகளை வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததும் நம்ம இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அச்சு வச்சு நீங்கள் கேட்ட சூப்பரான பூர்ண கொழுக்கட்டைகள் அழகழகாக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு செய்து பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த கொழுக்கட்டைகள் மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம சேனலில் சாக்லேட் கொழுக்கட்டை, அச்சு இல்லாத பூர்ண கொழுக்கட்டை, காரப்பிடி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் இனிப்பு பிடி கொழுக்கட்டைலாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.